நாள் இனிய நாள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அச்சய இலக்கண பத்ததியில் ஒரு நண்பர் வந்து குமார் அப்படிங்கிறவர் வந்து கேட்குறார், கும்மிடி புட்டிலேருந்து கேட்குறார். சார், என் ஜாதகம், என்னோடய வயது 32 வயது சார். நான் வந்து ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு வந்து 2-3 நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பிட்ட காலத்தில் வந்து திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க சார். அது நடக்கலை. ஏன் சார் என் ஜாதகத்தில் அப்படி என்ன சார் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. வயது 32, ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. சார், எனக்கு நல்ல தசா புத்தியே வரலையா, எனக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறாரு. அச்சய இலக்கணத்தில் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றியான ஒரு பெரிய லெவலில் எனக்கு வந்து விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலே வந்து ஏன்னா ஊரில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு காலகாலத்தில் ஒரு படிக்கக்கூடிய பையனுக்கு படிப்பும், அது வேலை கிடைக்கக்கூடிய நேரத்தில் வேலையும், கிடைக்க வேண்டிய திருமணமும் அதை மாதிரி தான். அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த திருமணம் வயது வரும்போது இந்த திருமணம் நடந்தால் தான் வாழ்க்கை வளமாகும். 40 வயசில் கல்யாணம் பண்ண முடியுங்க, 60 வயசில் வந்து தொழில் பண்ணி பெரிய லெவலில் வர்றதும், 60 வயசில் படிக்கிறதும் சந்தோஷம் கிடையாதுல்ல. அந்த 15 வயசில் படித்து அந்த முன்னேறதில் தாங்க வாழ்க்கை வளமாகும். அதுமாரி தான் இவர் ஒரு 32 வயதில் எனக்கு ஏன் சார் இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டார். அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்கணத்தில் பிறந்தவர். அவருடைய அச்சய லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்கணம் போகுது. கடக லக்கணம் அப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 28 மே 2021, நல்லா கேட்டுங்க, 2021 மே மாதம், இந்த 2021 அஞ்சாவது மாதம் தான் அவருக்கு லக்கணம் வந்து கடக லக்கணம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஏன் வந்து எனக்கு 32 வயசுல நடக்கலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம் கடக லக்கணம், சரி புனர்பூசம் 3லேருந்து மிருகசீசம் 3 பாதத்தில் 10 வருட காலங்கள், அது எப்போ அப்படின்னா 2011 மேலேருந்து 2021 மே வரைக்கும் இவருக்கு 10 வருடம். இது புரியுதா? புரியுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 10 வருட காலங்கள் லக்கணம் யாருன்னா மிதுன லக்கணம். மிருகசீசம் 3, மிருகசீசம் 4, திருவாதிரை 1, திருவாதிரை 2 நட்சத்திரம் 2 பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 3 பாதம், திருவாதிரை 4, புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3, மொத்தம் 9 பாதங்கள், 10 வருடங்கள் மிதுன லக்கணம். இந்த லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். 7 அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். இந்த புதன் குரு பகவான், புதனும் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகம் யோகத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். அச்சய இலக்கண பத்ததியில் ஒருத்தர் வந்து இவர் வந்து 2011 வருஷம் மே மாதம் வந்தார்னா, சார் 10 வருஷத்துக்கு திருமண வாழ்க்கை என்பது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது, ஆனால் இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் நடக்கலாம். சரி, லக்னாதிபதி 7 எங்கே இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிதுன லக்னத்திற்கு 12, குடும்பாதிபதியான சந்திரன் 12, புதன் 12, குரு 12. அப்போ இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா? கொடுக்காது. சரி, இந்த மிதுன லக்னத்தில் ஒரு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணமாக, ஏன் நடக்கலை அப்படின்னா, லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரிய பகவான், 7 வீட்டில் சனி பகவான், 2 கிரகங்களும் அட்டமாதிபதி நேரடியாக 7 வீட்டில் இருந்து லக்கணத்தை பார்ப்பது, ஏஎல்பி லக்கணம் மிதுனத்தை பார்ப்பது திருமண யோகத்தை கொடுக்காது. அதேமாரி மிதுன லக்னத்திற்கு 11 அதிபதி யாருன்னா செவ்வாய், 2 செவ்வாய் நீசமாக சுக்கரனோட சேர்க்கை, பஞ்சம சாணாதிபதியோட சேர்க்கை, விரையாதிபதியோட சேர்க்கை, அதுவும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அப்போ இவ்வளோ ஒரு ஜாதகம் என்பது ஒரு கிரகங்கள் மட்டும் திருமண வாழ்க்கையை தடை செய்யாது. 2 செவ்வாய், செவ்வாய் நீசமா, அது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா? 2 அதிபதி 12, 7 அதிபதி 12, லக்னாதிபதி 12, 3 அதிபதி லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது திடீர் திருமணத்தை நடத்தி கொடுத்தாலும் ஜாதகருக்கு 2011 2021 மே வரைக்கும் ஜாதகர் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு 2011 2021 வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மெனக்கெடாதீங்க. உங்களுடைய வேலையை வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடங்களில் முயற்சி பண்ணுங்கள், வெளியூரில் முயற்சி பண்ணுங்கள், தொழில் பணம் சேர்க்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக 2021 மேக்கு பிறகு உங்களுடைய காலம் யோகமாக மாறும். புனர்பூச நட்சத்திரம் 4 பாதத்தில் திருமணம் உண்டு. 2022 ஜூலை மாதம் 7 தேதிக்கு பிறகு இவருடைய திருமண வாழ்க்கை யோகத்தை கொடுக்கும். அதை இந்த அச்சய இலக்கண பத்ததியில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் ஒரே மாதிரியே பலன் சொல்லுவாங்க.
கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை சார். இப்போ குமார் என்ன கேட்குறாரு, என்னுடைய காலம் 10 வருஷ காலம் திருமணம் அந்த வயது வந்து 22 வயதுலேருந்து 32 வயது, இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்காது சார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், அச்சய இலக்கண பத்திரிகையில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நண்பர்கிட்ட இந்த ஜாதகத்தை கொடுத்து சார் இது சொல்கிறாரே இது உண்மையா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. லக்னாதிபதி 7ஆம் அதிபதி ஏதோ ஒரு காலகட்டத்தில் 6, 8, 10, 12 இருந்தால் ஏதோ ஒரு வகையான ஜாதகருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வருமா? வரும். பிரச்சனைகள் வருமா? வரும். சேருவதும் சேராததும் அந்த கோச்சார கிரகங்களோட தன்மைகள், தசாபூர்த்திகளோட தன்மைகள், இது எல்லாருமே சொல்லணும் சார். இந்த ஜாதகர் இந்த கிரகங்களை படிச்சிருந்தால், இந்த குமார் வந்து இந்த அந்த கிரகங்களோட தன்மையில் படித்திருந்தால் அவருடைய வாழ்க்கை வந்து புரிதலுக்கான ஒரு காலம் இருக்கும். லக்னத்தில் சூரியன், எனக்கு பொண்ணு நல்லா வசதியான வாய்ப்பான எனக்கு பிடிச்ச மாதிரி வரணும். எப்படி சார் பிடிச்ச மாதிரி வரும்? அவர் 22 வயதுலேருந்து 32 வயது வரையும் லக்னம் மிதுன லக்னமாக இருந்தால் எப்படி சார் வரும்? கண்டிப்பாக வருமா? வராது. 7ஆம் இடத்தில் சனி பகவான், எப்படி வரும்? எதிர்பார்த்த மாரி அமைப்பு இருக்குமா? அமைப்பு இருக்காது. அதேமாரி 7ஆம் வீட்டுக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா மேஷமாக வரும். செவ்வாய் வந்து 8ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை. அப்போ எதிர்பார்த்த மாரி அமைப்பு வருமா? அமைப்பு வராது. மனம் விரும்பிய மனம் ஒப்போ அதாவது எதிர்பாராது, எனக்கு இப்படி தான் கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு அந்த 2011 to 2021 இந்த 10 வருடங்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே எதிர்பார்த்த அளவு இல்லை, எதிர்பார்த்த மாதிரி அமையாது. அமையலையே, 32 வயசாயிட்டு கல்யாணம் நடக்கலையே, அதுதான் அவருடைய கேள்வி. இப்பயும் நான் சொல்கிறேன், அவர் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், லக்னாதிபதி யார் அப்படின்றால் சந்திரன் 11ல், 7ஆம் அதிபதி சனி 6ல், இப்பயும் திருமணம் எதிர்பார்த்த மாதிரி அமையுமா அப்படின்னா போராடி தான் ஜெயிக்க வைக்கணும். இப்போ முயற்சி பண்ணால் தான் இந்த ஜாதகம் நடக்கும். ஏனென்றால் இந்த லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான புதன் சந்திரன் சேர்க்கை 11ல் இருக்கும்போது திடீர் திருமணங்கள் உண்டு. 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெறுவதும் பழைய அதாவது எப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசி முடிவு பண்ணியிருப்பாங்க, நிச்சயார்த்தாய் நின்று போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு பெண்ணை திருமணம் செய்வது நல்லது. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி 6ல் இருப்பது, ரண ருண சத்துரு ஸ்தானத்தில் தனுசு வீட்டில் சனி இருப்பது இந்த ஜாதகரை கணவன் மனைவி உறவுகளை தடையாக்கும், பிரச்சனையாக்கும். கொஞ்சம் கவனமாக அதாவது இந்த இதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை கடந்து செல்வது தான் வாழ்க்கை முறை. கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. 2022 ஒரு யோகமான காலம். அந்த ஜூலைக்குள்ளே ஒரு பெண் வருவாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம். அந்த திருமண விஷயத்தை பேசி முடிவு பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமாகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து திருவிடை மருதூர் மகாலிங்கம் ஐயா வந்து ஒரு தடவை வந்து வணங்குவது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும், திருமண வாழ்க்கையை வந்து யோகமாக மாற்றும். கண்டிப்பாக வந்து புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் எம்பெருமான் பழனி முருகன் வந்து பாலதண்டாயுத பாணி உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமாகட்டும். வாழ்க்கை துணையை வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து காமிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.